நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லனிங் அபோர்ட் ஐபிபிஎஸ் ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூ இந்திய மண்டல ஊரக வங்கிகள் அதில் உள்ள ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுக்குண்டான ரெக்ரூட்மெண்ட் தான் இது ஸோ இது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ அண்ட் ஸ்கேல் த்ரீ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் மண்டல உரக வங்கியில் ஸோ என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது மொத்தம் அனைத்து இந்திய அளவில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஒரு வேக்கன்சிஸும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு வேகன்சிஸும் அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆறு கேட்டகிரி அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் அப்புறம் ஸ்கேல் த்ரீ வந்து இரநூத்தி பதிமூணு வேகன்சிஸ் இப்படி எல்லாம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு பதினோராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து அனைத்து இந்திய அளவில் வந்து இருக்குது இதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸஸ் அண்ட் மல்டி வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சிஸும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சீஸும் இருக்குது இது கேட்டகரி வைஸும் வந்து இங்கே நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அண்டு இப்போ மற்ற ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ எல்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அளவில் வந்து எந்த வேகன்சீஸும் வந்து காட்டப்படலை இப்போ அனைத்து இந்திய அளவில் வந்து மொத்தமாக வந்து இந்த கேட்டகரி வைஸ் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த டெலிகிராம் சேனலுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ என்ன சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்டேண்ட் பொறுத்த வரைக்கும் மாதம் வந்து இருபதாயிரம் மேலே வரும் ஸ்கேல் ஒன் ஆஃபீஸருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயும் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலேயும் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ வந்து நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு வரும் அது போக வந்து இது வந்து அஸ் ஆஸ்வரஸ் இது கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஒரு பேங்க் அந்த அளவில் உள்ள பேங்க் ஜாப் இல்லைங்களா ஸோ அதுக்குண்டான பெனிஃபிட்ஸோடு சேர்த்து தான் வரும் ஸோ வெறும் சம்பளம் மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான நிறைய பெனிஃபிட்ஸோடு சேர்த்து தான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே வருது அப்புறம் முக்கியமான டேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எயித்து ஜூன் ப்ராசஸ் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் அப்ளை வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூன் டுவெண்ட்டி ஒன் அப்புறம் ஹால் லெட்டர்ஸ் வந்து அதாவது அட்மிட் கார்டு அல்லது வந்து ஹால் டிக்கெட்டு இது வந்து நீங்கள் ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிமினரி எக்ஸாமுக்கு அண்டு எந்தெந்த போஸ்ட்லாம் ப்ரிமினரி எக்ஸாம் இருக்கோ அது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இருக்கும் அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து டென்டேட்டிவாக வந்து செப்ட இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆன்லைன் எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட்டு அண்டு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் மெயின் எக்ஸாம் அண்ட் அக்டோபரில் வந்து மெயின் எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட்டு அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு உண்டான கால் லெட்டர் வந்து அக்டோபர் நவம்பர்லேயும் இன்டர்வியூவுமே வந்து அக்டோபர் நவம்பரில் முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ட் அப்பாயின் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எங்கெல்லாம் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருக்கணும் ஸோ எந்த குவாலிஃபிகே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்குண்டான அந்த குவாலிஃபிகேஷனுடைய ரிசல்ட்ஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கு போனோம் அப்படின்னா நேஷனாலிட்டி வந்து ஷுட் பி இன் இண்டியன் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸஸ் அண்ட் மல்டி வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசும் ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசும் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீக்கு வந்து இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து டேட் வந்து ஆஸ் ஆன் ஃபஸ்ட் ஆஃப் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்டு வயது வரம்பில் உச்ச வயது வரம்பில் வந்து தளர்வும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து உங்கள் கேட்டகரியை பொறுத்து வந்து இது அமையும் ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஷெடியூல் கார் ஷெடியூல் ட்ரைவ் அப்படின்னா ஃபைவ் இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி அப்படின்னா த்ரீ இயர் ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்டு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க அண்டு ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் இந்த உள்ளூர் மொழி தேர்ச்சி அதாவது ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னுங்கிறத வந்து நான் அடுத்து நான் சொல்கிறேன் நான் ஆர் அண்டு டிசைரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி இ அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பேச்சலர்ஸ் டிகிரின் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஃபாலோயிங் டிசிப்ளின் என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னா பேங்கிங் ஃபினான்ஸு மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பெண்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபிசிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆபரேஷன் ஐடி மேனேஜ்மெண்ட்டு லா எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஸோ இதில் எல்லாம் முடிச்சுருந்தால் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்குமே வந்து உள்ளூர் மொழி தேர்ச்சி வந்து அவசியம் அதே மாதிரி டெசைரபுள் நாலேஜ் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆஃபீஸர் ஸ்கேல் டு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பேச்சிலர்ஸ் டிகிரி மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லப்பட்ட டிசிப்ளின்ஸில் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க அது போக வந்து இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா பேங்க் அல்லது ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ரெண்டு வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வரும்போது ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸு ஐட்டியில் வந்து முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸு டிசைரபிள் என்னன்னா சர்டிஃபிகேட் வந்து ஏஎஸ்பி பிஹெச்பி சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா விபி விசி ஓசிபிலெல்லாம் வந்து ஏதாவது உள்ள சர்டிஃபிகேட் இருக்கலாம் அண்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெலவன் ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி சார்ட்டட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் சர்ட்டிஃபைட் அசோசியேட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் அது வந்து அவசியமான க தகுதி அதே மாதிரி அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் அஸ் சார்டட் அக்கௌண்டன் கேட்டிருக்காங்க லா ஆஃபீஸருக்கு வந்து சட்டத்தில் வந்து கிரா மீன் சட்டத்தில் வந்து டிகிரி வாங்கியிருக்கணும் அதே மாதிரி டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் அட்வொகேட் ஆர் அஸ் அ லா ஆஃபீஸர் இன் பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ட்ரெஷரி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் சிஏவாக இருக்கலாம் இல்லை எம்பிஏ சிஏ முடிச்சிருக்கலாம் இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கலாம் அண்ட் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் எம்பிஏ வந்து ஃபினான்ஸில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எம்பி அண்ட் மார்க்கெட்டிங் ஒன் இயர் லெவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் பற்றி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டெய்ரி அனிமல் ஹஸ்ட்ரீ இதெல்லாம் வந்து டிகிரி முடிச்சு வந்துருக்கணும் அண்ட் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெலவென்ட் ஃபீல்டு கேட்குறாங்க அடுத்ததாக சீனியர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் டிகிரி அண்டு ஸ்பெஷலைசேஷன் ப்ரிஃபரன்ஸை சொல்லியிருக்காங்க அது போக அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஸோ இது வந்து எஜுகேஷ்னல் டிசைரபிள் அண்டு அனுபவம் ஸோ இந்த உள்ளூர் மொழியில் தேர்ச்சின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மொழியில் வந்து நீங்கள் வந்து எட்டாவது வரைக்கும் வந்து தமிழில் வந்து ஒரு மொழியாக வந்து பள்ளியில் வந்து படிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் அந்த அந்த உங்களுக்கு அந்த வேலை கிடச்சி அந்த ஆறு மாதத்தில் வந்து அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை வந்து நீங்கள் வந்து அட்டைன் பண்ணணும் சரிங்களா ஆறு மாதிரி அட்டென்ட் பண்ணல அப்படின்னா ப்ரொபேஷன் பீரியடு வ குள் ப்ரொபேஷன் பீரியடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குண்டான அதிகாரம் வந்து போர்ட் ஆஃப் ஆர்ஆர்பிக்கு வந்து இருக்குது ஆனால் வித்தின் தட் பீரியடில் வந்து அந்த உள்ளூர் மொழி தேர்ச்சி வந்து அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து இது பொருந்தும் இப்போது எக்ஸாம்ஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி ஆஃபீஸர் ஸ்கேல் கேள்வனுக்கும் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது அதில் வந்து ரீசனிங் அண்ட் நியூமரிக்கபிலிட்டியில் கேள்வி கேட்பாங்க அண்டு எங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்க்கு ராங் ஆன்சர்ஸ் கொடுத்தா ஒன் ஃபோர்த் நெகட்டிவ் மார்க் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உண்டு பிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அண்ட் தான் கேள்வி கேட்பாங்க இப்போ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்க லிங்க்ஸும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து நாற்பது கொஷின் ரீசனிங் நாற்பது நியூமெரிக்கலபிலிட்டி மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மீடியம் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றும் ஆஃபீஸ் அஸ்டோ மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தமிழில் எக்ஸாம் எழுதணுன்னாலும் வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ் எக்ஸாம் வந்து த இங்கிலீஷ் ஒரு செக்ஷனை தவிர மற்றது எல்லாமே வந்து நீங்கள் மீடியம் ஆஃப் இது எக்ஸாம் வந்து தமிழ்லேயே சூஸ் பண்ணிக்கலாம் அது ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் சரி மெயின் எக்ஸாம்லையும் சரி ஸோ இது வந்து மெயின் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இங்கேயும் வந்து பொருந்தும் இந்த ஃபோர்த்து செக்ஷன் மட்டும் நீங்கள் இதர் இங்கிலீஷ் அல்லது வந்து ஹிந்தி வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ மொத்தம் வந்து இது டூ ஆர் எக்ஸாம் ஜென்ரல் அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து ரீசனிங்கே ஜென்ரல் அவேர்னஸ்ஸு கம்ப்யூட்டர் நாலேஜு ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாலேஜ் அப்புறம் நியூமரிக்கபிலிட்டி இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க மொத்தம் வந்து இரநூறு மதிப்பெண் அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ப்ரிமினரி எக்ஸாம் மார்க் வந்து மெயின் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு குவாலிஃபையிங்காக மார்க்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரிமினரி எக்ஸாம் மார்க் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் செலெக்ஷனுக்கு உண்டான மெரிட் லிஸ்ட்டில் இந்த ப்ரிமினரி எக்ஸாம் மார்க்ஸை எடுத்துக்க மாட்டாங்க மெயின் எக்ஸாம் மார்க்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க ஸோ இந்த ப்ரிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து மெயின் எக்ஸாம் போகிறதுக்கு உண்டான ஒரு ஒரு வழி மட்டும்தான் ஸோ இதில் பிரிமினல் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ நான் அண்டு எகன் முன்னாடி சொன்ன மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸாம் இந்த ரெண்டு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தமிழ் அல்லது அந்த லோக்கல் லாங்குவேஜ் மலையாளம் ஒடிசா தெலுங்கு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அந்தந்த லாங்குவேஜில் வந்து எழுதிக்கலாம் அண்டு ஆஃபீஸர் ஸ்கேல் டு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து ஹிந்தி அல்லது வந்து இங்கிலீஷ் தான் ஸோ இங்கே வந்து ரீசனிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இங்கிலீஷ் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்லது ஹிந்தி லாங்குவேஜில் கேள்வி அண்டு கியூஏ அண்ட் டேட்டா இன்டெர்பிரேஷன் அதாவது குவான்டிட்டி ஆப்டி அண்ட் டேட்டா இன்ர்பிடேஷன் இரநூறு மதிப்பெண் ரெண்டு ரெண்டாவது அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேடரில் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கேட்பாங்க அது வந்து அந்தந்த அந்த ஸ்பெஷலசேஷன் ரிலேடான நாற்பது கேள்விகள் இருக்கும் அதுபோக வந்து ஏற்கனவே சொன்ன மற்ற ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு உண்டான அதே மாதிரியான இது தான் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ ரீசனிங்கை கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்லது ஹிந்தி லாங்குவேஜ் அப்புறம் கியூஏடிஏ ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் எக்ஸாம் தான் ஆஃபீஸர் ஸ்கேல் த்ரீ அண்ட் ஸ்கேல் டூ பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் எக்ஸாம் தான் ஸோ என்ன ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி ப்ரிமினரி எக்ஸாம் அதை வச்சு மெயின் எக்ஸாம் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க அப்புறம் இதை ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ப்ரிமரி எக்ஸாம் வச்சு மெயின் எக்ஸாம் கூப்பிடுவாங்க அண்டு மெயின் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து கன்சிடர் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ இதில் வந்து மெயின் எக்ஸாம் என்ன வெயிட் எவ்வளோ எவ்வளோ வெயிட்டேஜ்னு பார்த்தோன்னா மெயின் எக்ஸாமுக்கு வந்து எண்பது சதவீத வெயிட்டேஜும் ஃபைனல் செலெக்ஷனுக்கு மெயின் எக்ஸாமுக்கு எண்பது சதவீத வெயிட்டேஜும் இன்டர்வியூக்கு வந்து இருபது சதவீத வெயிட்டேஜும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது சிங்கிள் லெவல் எக்ஸாம் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து எண்பது சதவீதம் இன்டர்வியூவுக்கு வந்து இருபது சதவீத வெயிட்டேஜ் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அதே தான் எக்ஸாமுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் இன்டர்வியூக்கு வந்து இருபது பர்சன்ட் வெயிட்டேஜ் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து லிங்க் இருக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனியாக லிங்க் இருக்குது ஸோ அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்கை கிளி கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இந்த கட்டியில் வர கேண்டேட்ஸுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸ் மற்ற கண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து எண்ணூற்றம்பது ரூபா ஃபீஸு ஸோ ஃபோட்டோகிராஃப் டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கையெழுத்து ஸோ இதெல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி ஃபார்மேட்டில் வந்து ரெடியாக வச்சுக்குங்க அப்புறம் வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இது எல்லாமே வந்து ரெடியாக வந்து வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளேஷன் அதுக்கு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஃபார்மெட்டும் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த ஃபார்மட் படி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கையில் வந்து எழுதணும் பேப்பர் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் வந்து எழுதி அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன் அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இதெல்லாம் வந்து மெயின் எக்ஸாம்க்கு உண்டான சென்டர்ஸ் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்டர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஸ்டேட்டில் கூட நீங்கள் சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ் அதாவது இப்போ நீங்கள் ப்ரிமரி எக்ஸாம் போகும்போது சரி அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக போகும்போது சரி உங்களுடைய அட்மிட் கார்டு மட்டும் இல்லாமல் கூட வந்து ஒரு கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் மெயின் எக்ஸாமில் இன்டர்வியூ போகும்போதும் வந்து ப்ரிமினரி எக்ஸாமுடைய உடைய ஹால் டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ இது இடஒதுக்கீடு எல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து இந்த பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட்ஸில் ஐபிஎஸ் என்ன ஃபாலோ பண்ணுற ஐபிஎஸ் எஸ்பிஐ இதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாமே எல்லாமே வந்து இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்த தகவல்கள்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கேள்விகளை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கேள்விகளை வந்து கேளுங்க வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஜாப் அலர்ட்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் Please subscribe to our uh, channel. Thanks for watching the video. Have a great day.